வணக்கம் ஏஆர் பப்ளிக் வாய்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ வந்து புது வருடம் 2023 ஆரம்பிக்க போகுது. ஸோ நிறைய பேருக்கு வந்து என்னோட ராசிக்கு என்னோட வருஷம் எப்படி இருக்கும், என்னோட ராசியில் வந்து எனக்கு இந்த வருஷம் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா, தொழில் ரீதியாக எனக்கு வந்து குரோத் இருக்குமா, எனக்கு திருமணம் நடக்குமா, எனக்கு குழந்தை பிறக்குமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்கள் மனசில் ஓடிட்டுருக்கோம். ஸோ நான் தான் உங்களுடைய அஸ்ட்ராலஜர், ஜோதிடர், எண்கணித நியூமராலஜிஸ்ட், வாஸ்து கன்சல்டன்ட் அண்ட் டாரோ ரீடர் ஷ்ரவந்தி. ஸோ நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருடமாக இந்த அஸ்ட்ராலஜி அப்படின்ற ஒரு ஃபீல்டில் இருக்கேன். ஸோ நாங்கள் வந்து நாடி முறையில் ரொம்ப நுட்பமாக இந்த வருடம் வந்து எப்படி இருக்கும், உங்களுடைய ராசி உங்களுடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோ பதிவில் பேச வந்திருக்கேன். ஸோ நாடி முறையில் வந்துட்டு முதல் விஷயம் நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, ராசியை விட உங்களோட லக்னம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இன்னும் துல்லியமான ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது வந்து இப்போ 2023 வருடத்தில் என்னென்ன நல்லது உங்களுக்கு நடக்கும், எந்த ஏரியாவிலலாம் பிரச்சனை இருக்கும், ரெண்டுமே வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த வருஷம் 2023 வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. முதல்ல வந்து மேஷ ராசிக்காரர்கள். ஸோ நீங்கள் வந்து மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் அப்படி இருந்தீங்கன்னா இந்த 2023 வருடத்தில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தொடங்க போகுது. குரு கரெக்டாக ராசிக்கு உங்களுடைய ராசி மேலே பயிற்சி ஆகும்போது உங்களுடைய தோற்றம், எண்ணம், உங்களுடைய திங்கிங், உங்களோட ஐடியாஸ், நான் எப்படி என்னை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், நான் எப்படி என்னை வந்து ஒரு புது மனிதனை ஆக்கிக்கொள்ளலாம் அப்படின்ற ஐடியாஸ் அண்ட் தாட் ஃபார்ம்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய வரும். அதே மாதிரி மென்டல் ஸ்ட்ரெஸ், டென்ஷன், ஐயோ இது வந்து ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுறோமே அப்படின்ற சிச்சுவேஷனும் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ இந்த 2023 அப்படின்ற வருடம் வந்து நீங்கள் கொஞ்சம் பேலன்ஸ்டாக கொண்டு போகணும். நிறைய செல்ஃப் டெவலப்மெண்ட்டும் நடக்கும், செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷனும் நடக்கும். ஸோ அதுக்கான பேலன்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதை தவிர உங்களுக்கு நடக்க போகிற ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, வரவு, பணம், ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். இல்லை நான் வேலைக்கெலாம் போகல அப்படின்னா ஜென்ரலாகவே உங்களுக்கு இந்த வருஷம் வந்து நிறைய பணம் கையில் நிற்கும், நான் வந்து சேமிக்கலாமா, நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லை எனக்கு நிறைய பணம் வருது, நான் வந்து வீடு, வாகனம் அந்த மாதிரி ஏதாவது வாங்கலாமா அப்படின்ற தாட் ஃபார்ம்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய வரும். குழந்தைகளாக இருந்தாங்க, உங்களுடைய வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு குழந்தை வந்து மேஷ லக்னம் இல்லை மேஷ ராசியாக இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்லாவே படிக்கும். இதெல்லாமே வந்து ப்ளஸ் பாயிண்ட். இப்போ என்ன தான் நமக்கு வந்து இந்த வருஷம் நான் வந்து ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், நான் வந்து எதை வந்து ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கணும் அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து உங்களுக்கு அடிக்கடி சின்ன சின்ன விதமாக உடல் ரீதியாக கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு, அதே மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து கணவன், மனைவி, லவ்வர்ஸ், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் அதிகமாக வரும். ஸோ உங்களோட பர்சனல் லைஃப், உங்களோட மைண்டு எல்லாமே நீங்கள் வந்து காமாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக எடுத்துக்க வேண்டிய சிச்சுவேஷன். கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ரொம்ப முடியல அப்படின்னா முருகருக்கு விளக்கேற்றுங்க, இல்லை முருகர் வழிபாடு படுங்க, உங்களுடைய மைண்டு வந்து அட் அ ஸ்ட்ரெச் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஆகிடும். பட் மேஷராசிக்காரர்களுக்கு, மேஷ லக்னக்காரர்களுக்கு இந்த 2023 அப்படின்ற வருஷம் வந்து டெஃபினட்டாக ரொம்ப பாசிட்டிவான ஒரு வருடமாக தான் இருக்கும்.